மதராஸ் மாநகரம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று கிட்டத்தட்ட 76 நாட்கள் தன்னுடைய இருவரை சேர்ந்த ஐயா சங்கமியாரவருடைய 66வது நினைவு நாள். இன்று இவர் ஒருவர் பிறக்கவில்லை என்றால் இன்று வரை ஒருவேளை தமிழக நாடு என்ற பெயர் இல்லாது மதராஸ் மாகாணம் என்று கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த மாபெரும் தலைவர்களே முக்கியமானவராக ஐயா சங்கரியாக இருக்கிறார். ஏனென்றால் கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த மாப்போசி அவர்கள் மதராஸ் மனதே என்று தலையை கொடுத்தார், தலைநகரை மீட்பேன் என்று சொல்லி இன்று ஆந்திராவுக்கு செல்ல இருந்த சென்னையை விட்டுக் கொடுத்தார் என்பதை நாம் அறிவோம். அதே போன்று திருப்பதி நம்மோடு இணைய வேண்டும் என்று போராடினார், இருந்தால் திருப்பதி கிடைக்கும் திருத்தணியானது நம்மோடு இணைக்கப்பட்டது. மாஸ்டர் நேசமணி அவர்களுடைய போராட்டத்தின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டமே அன்று மலையாளத்துடன் கேரளாவோடு இணைந்து அதை மீட்டு கொண்டு வந்தவர் என்பதை நாம் அறிவோம். பொட்டி ஸ்ரீராமல் அவர்கள் ஆந்திரா தனி மாநிலமாக உருவாக வேண்டும் என்று அவர் உண்ணாமம் இருந்து மரணமடைந்தார். அதை பார்த்தவுடன் நம்முடைய சகலியாருக்கும் நம்முடைய தமிழ்நாடு பெயர் மாற்ற வேண்டும், எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் என்று இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அவர் உண்ணாவாக இருந்தார். ஆனால் இங்கே இறக்கும் வரை அந்த பெயர் மாற்றப்பட்டது. அதற்கு வரை இரண்டு முறை சட்டமன்றத்தை தீர்மானம் கொண்டு வர மட்டும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு பிறகு 1967 ஆண்டு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே அரசு அமைந்த பொழுது முதல்வராக அண்ணா அவர்கள் பொறுப்பேற்றப்படுவதை நாம் கண்டிப்பாக பெயர் மாற்றம் அதாவது தமிழக அரசு என்று மாற்றம் என்று அறிவித்தார்கள். இன்று 1968 ஆண்டு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றமானது மாற்றி அந்த கோரிக்கை சட்டமன்றத்தில் இயக்கப்பட்டு டெல்லிக்கு அனுப்பப்பட்டு 1969 ஆண்டு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றப்பட்டது. உண்மையிலே அதாவது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை நாம் எல்லோரும் தமிழர்கள் என்ற உணர்வோடு தமிழ்நாடு என்ற உணர்வோடு இருக்கிறதற்கு ஐயா சங்கமியார் அவர்களுக்கு அவருடைய பிறந்த ஊரிலே மணிமண்டபம் இருக்கிறது. ஆனால் சென்னை இந்த அளவுக்கு தியாகம் செய்து அவருக்கு சென்னையிலே மாறுபட சிறிய சிலை தான் இருக்கிறது. இது சென்னையிலே முக்கியமான ஒரு இடத்தில் அவருக்கு சிலை நிறுவ வேண்டும். இல்லைன்னா சென்னையில் நிச்சயமாக மணிமண்டபம் அவர் கட்ட வேண்டும் என்பது மட்டுமல்லாது பள்ளிக்கூட பாடங்களிலே இந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக மரியாதைக்குரிய தமிழகம் பெற்றுத்தந்த ஐயா சங்கரலிங்க நாடார் அவர்களின் 56ஆம் ஆண்டு நினைவு நாளில், அதாவது தமிழ்நாடு என்று பெயர் வருவதற்கு காரணமாக இருந்தவர் மரியாதைக்குரிய தியாகி சங்கமலிங்க நாடார். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனை பேருக்கு இது தெரியுதுன்னு முதல்ல புரியல. இன்றைக்கு காலையில் வர்றோம், இந்த கேட்டே நாங்கள் தான் வந்து இன்றைக்கி திறக்கிறோம். அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு செயல்பாடுகள் இருக்கு. மறைந்த ஒரு தியாகி, 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த ஒரு தியாகி. அப்படிப்பட்ட ஒரு தியாகியுடைய நினைவு தினத்தை இந்த அரசு விழாவாக கொண்டாட வேண்டும். நிச்சயமாக அரசு வந்து மரியாதை செலுத்த வேண்டும். ஆனால் அது கூட இல்லை, இன்றைக்கு இந்த கேட்டு திறக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு இவருடைய 76 நாள் உண்ணாவிரதம் இருந்த இவருடைய உருவ சிலைக்கு மாலை போடக்கூட இன்றைக்கு அரசு சார்பாக இல்லை. இதை நிச்சயமாக இந்திய நாடார்கள் பேரமைப்பு சார்பாக தமிழக அரசை கண்டிக்கிறோம். இருவரும் காலங்களில் மறைந்த மரியாதைக்குரிய ஐயா சங்கரலிங்கனார் அவருடைய நினைவு நாளை அரசு விழாவாக எடுத்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதை இந்நேரத்தில் தமிழக அரசை இந்திய நாடார்கள் பேரமைப்பு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இது சம்பந்தமாக உங்கள் சார்பில் கோரிக்கை மனு எதுவும் அளிக்கிறதா? இல்லை, இது சார்பாக தமிழக அரசிற்கு இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக மனு அளிக்கலாம் என்று இருக்கிறோம். வரும் காலத்தில் அரசு நிச்சயமாக செய்யும் என்று நம்புகிறோம்.